அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக. அல்ஹம்துலில்லா. தற்சமயம் பார்த்தீங்கன்னா போரானது உச்சத்தை தொட்டிருக்குன்னு சொல்லலாம். ஈரானுடைய கடுமையான தாக்குதல்ல இஸ்ரேலே ஒட்டு மொத்தமாக சுக்கு நூறாயிருக்கு, ஆட்டம் கண்டிருக்கு. ஒரு ஆட்டம் போட்டு வந்து இப்ப ஈரான் அடங்கியிருக்காங்கன்னு சொல்லலாம். ஒரு பெரும் எச்சரிக்கையை இஸ்ரேலுக்கு கொடுத்துருக்காங்க. நம்ம நேற்று நைட் ஒரு மணில இருந்தே பார்த்தீங்கன்னா கடுமையான தாக்குதலை இஸ்ரேலின் மீது வந்து ஈரான் தொடுத்திருக்காங்க. தொடர்ந்து நம்ம ஒரு வாரமா பார்க்குறோம், ஈரான் அடிப்பாங்க, எப்படி அடிப்பாங்கன்னு தெரியல, எப்போ அடிப்பாங்கன்னு தெரியல, தூதரகத்தை தான் நாங்கள் தாக்குவோம்னு வேற வந்து ஈரான் அறிவிச்சிருந்தாங்க. இந்த நிலைமையில தான் தொடர்ந்து அமெரிக்கா எங்களுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொன்னாங்க முதல்ல. அதுக்கப்புறம் இல்ல நாங்க வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்றோம், நீங்க அவங்களை வந்து தாக்காதீங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருந்தாங்க, நிறைய விதமாக சொல்ல போனா துருக்கி மூலமாகவும் பிரான்ஸ் மூலமாகவும் எல்லாத்து மூலமாகவுமே நிறைய வந்து பிரஷர் கொடுத்துட்டாங்க. நீங்க வந்து தாக்கவே கூடாது அப்படின்ட்டு அவங்க என்ன நினைச்சாங்க, நம்ம சொல்லிட்டோம் இனி ஈரான் தாக்க மாட்டாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனாலும் ஆய்வாளர்கள் எல்லாமே சொல்லிட்டு இருந்தாங்க, விதவிதமான கருத்துக்கள் வந்துட்டு இருந்துச்சு. ஈரான் தரப்புல இருந்து சொன்னாங்க எங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்குன்னு சொன்னாங்க. சைனாவும் அதைதான் சொன்னாங்க, ரஷ்யாவும் சொன்னாங்க. இன்னைக்கு பார்த்தா ஈரான் நேற்று இரவு ஒரு மணிலிருந்து கடுமையான வான் தாக்குதல் பண்ணியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி முதல்ல என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரு கப்பலை கடத்தி இருந்தாங்க. அதை பத்தி நம்ம கடந்த காணொலியிலேயே பார்த்திருப்போம். இஸ்ரேலுடைய கப்பலை ஒண்ணு வந்து என்ன பண்ணிட்டாங்க, ஈரானுக்கு தூக்கிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணிருக்காங்க, நைட்டு வந்து தாக்குதலை தொடங்கியிருக்காங்க ஒரு மணிக்கு. முதல்ல என்ன பண்ணிருக்காங்க, ட்ரோன் அட்டாக் பண்ணிருக்காங்க. ட்ரோன் அட்டாக் தான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தா லேட்டா வரக்கூடியதா இருக்கும், மணிக்கணக்கா வந்து டிராவல் பண்ணி வரணும். அதுவும் ஈரான்ல இருந்து அங்க வர்றதுக்கு ஒரு 4 மணி நேரம் வரையும் ஆகும்னு சொல்றாங்க. 2 மணிலிருந்து 4 மணி நேரம் வந்து சொல்லப்படுது. அப்படிங்கும் போது என்ன பண்ணணும்னா, நம்ம ஏவணும்னா அது போய் சேரதுக்கே லேட் ஆகும்னு சொல்லிட்டு முதல்ல அவங்க ட்ரோன்களை ஏவிட்டாங்க. 100 கணக்கான ட்ரோன்களை ஏவிருக்காங்க. ஈரான் தரப்புல இருந்து 500 சொல்றாங்க, இஸ்ரேல் தரப்புல இருந்து சொல்லும் போது பார்த்தா 185 சொல்றாங்க. ஆனா 100 கணக்கான ட்ரோன்கள் ஏவப்பட்டிருக்குதுங்கிறது உண்மை. அத்தனை ட்ரோன்களும் வந்து பார்த்தா வந்து சேர்றதுக்குள்ள ஏற்கனவே வந்து அமெரிக்கா என்ன பண்ணிருந்தாங்க, அவங்க வந்து அவங்களுடைய வான்படை அந்த விமானப்படையை கொண்டு வந்து என்ன பண்ணி வச்சிருந்தாங்கன்னா, நாங்க அதை வந்து தடுக்க போறோம்னு சொல்லிட்டு பிரான்ஸ், அமெரிக்கா, பிரிட்டானியா, 10வதுக்கு வந்து ஜோர்டானியும் கூப்பிட்டுருந்தாங்க. ஏன்னா ஜோர்டானுடைய வான்பிறப்பு மூலமா தான் அது டிராவல் ஆகி வரும், அங்கிருந்து தான் தடுக்கணும். இவங்க வந்து அமெரிக்கா இஸ்ரேலை காப்பாற்றணும்னு நினைச்சாலும் கூட அரபு நாடுகள், பக்கத்தால் இருக்கக்கூடிய இஸ்லாமிய நாடுகளுடைய துணை இருந்தாதான் முடியுங்கிற மாதிரி இருக்கு. இதுல பார்த்தா ஜோர்டான் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா நேத்து நைட்டு வான்பிறப்பை திறந்து விட்டுருந்தாங்க அமெரிக்காவுக்கு. அவங்க எல்லாரும் வந்து என்ன பண்ணியிருந்தாங்கன்னா ஈரான் ஏவிய ட்ரோன்களை வந்து சுட்டு வீழ்த்தினாங்க. அதுல ஒரு பிரச்சனை என்னன்னா, ஈரான் ஏவிய ட்ரோன்கள் எல்லாமே பார்த்தா ரொம்ப உயரத்துல பறக்காம ஒரு குறைந்த மட்டத்திலே பறக்கக்கூடியதா இருந்தனால அது அவங்களுக்கு ரொம்ப சவாலா இருந்துச்சு அதை வந்து தட்டி தூக்குறதுக்கு. அதனால குறைந்ததை மட்டும்தான் தட்டி தூக்குனார்கள், பெரும்பாலானது இஸ்ரேலை போய் சென்றடைந்து விட்டது அப்படிங்கறதுதான் தகவல். ஆனா இஸ்ரேலை கேட்டா நாங்க ஒரு ட்ரோன் விடாம அத்தனையுமே தாக்கிட்டோம்னு சொல்றாங்க. இதை ஈரான் மறுக்கிறாங்க. அதுக்கப்புறம் ட்ரோன்களை ஏத்திட்டு இன்னொரு பக்கம் என்ன பண்ணிருக்காங்கன்னு பார்க்கும்போது பேலஸ்டிக் ஏவுகணைகளை வீசியிருக்காங்க. அது வந்து இஸ்ரேல் என்ன தகவல் கொடுக்குறாங்கன்னா, நாங்கள் 110 பேலஸ்டிக் ஏவுகணைகள் வந்துச்சு, அதில் 103 வந்து நாங்கள் சுட்டு வீழ்த்திட்டோம், வெறும் 7 மட்டும் இஸ்ரேலுக்குள்ளே வந்து விழுந்துருச்சுங்கிறாங்க. ஆனால் அதுவும் உண்மை கிடையாது. இவங்களால வந்து தடுக்க முடியாத அளவுக்கு தான் வந்து ஈரான் வந்து தொடர்ந்து ஏவுகணை தாக்குதலையும் பண்ணியிருக்காங்க. குருசேல் மிசைலையும் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ஏவுகணை தாக்குதல் பண்ணியிருக்காங்க. 36 வந்து இஸ்ரேல் தகவல் சொல்கிறாங்க. அது வந்து நம்புறதுக்கு இல்லை, அதுவும் நம்புறதுக்கு இல்லை. காணொலி ஒன்று வெளியாயிருக்கு, அதில் பார்க்கும்போது இஸ்ரேலில் நேற்று இரவு முழுவதும் தாக்குதல் நடத்தப்பட்ட காட்சிகள் இருக்கு. அதனுடைய லிங்க் நான் கீழே கொடுக்குறேன், நீங்கள் இதை முடிச்சுட்டு அதில் பாருங்க. நம்ம வந்து வீடியோவை வந்து பதிவிட முடியாது, அதெல்லாம் யூடியூப் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுது. அது நேற்று பல்வேறு இடங்கள்ல போய் தாக்குதல் செய்து அங்கே பார்த்தா இஸ்ரேலே தீப்பிடிச்சு எரிஞ்சு கொண்டிருக்குது. அந்த பொதுமக்கள் எதுக்காக இத்தனை நாளாக பயந்துட்டு இருந்தாங்களோ ஒரு வாரமாக அது நடந்துருச்சு. நேற்று எல்லாரும் ஓடி ஓடி ஒளிஞ்சிருக்காங்க, எல்லாரையும் பங்கருக்குள்ள போங்கன்னு சொல்லிட்டு இஸ்ரேல் பகிரங்கமாக நேற்று தொடர்ந்து அறிவிச்சு கொண்டே இருந்திருக்கு, சைரன் அடிச்சு கொண்டே இருந்திருக்கு. இப்போ இஸ்ரேலுடைய தளபதி சொல்றது என்னன்னா, நாங்கள் இப்படி ஒரு தாக்குதலை ஈரான்ட்டு இருந்து எதிர்பார்க்கவே இல்லை, ஈரான் அடிப்பாங்கன்னு தெரியும், ஆனால் இப்படி அடிப்பாங்கன்னு எங்களுக்கு தெரியாதேன்னு சொல்லிட்டு அவங்களே வாயை புலக்கிற அளவுக்கு இப்போ நடந்திருக்கு. அவங்க மட்டும் இல்லை, இன்னைக்கு சர்வதேசமே வந்து பேசக்கூடிய இது என்னன்னா, ஈரான் இப்படி ஒரு தாக்குதலை இதுவரையும் செஞ்சதில்லை, சொல்ல போனா யாருமே இஸ்ரேல் மேல இப்படி ஒரு தாக்குதலை செஞ்சதில்லை ஒரே இரவுல. அதுவும் வந்து ஈரான் சொல்ற மாதிரி 500 ட்ரோன்கள் ஏவப்பட்டிருந்தா இதுதான் வந்து முதல் முறை ஒரே நேரத்துல ஒரே நாள்ல இப்ப இஸ்ரேல் மேல வந்து இப்படி ட்ரோன்கள் மூலமாக, அதுவும் 500 ட்ரோன்கள் மூலமாக தாக்குதல் நடத்துனதுன்னு சொல்றாங்க. அந்த அளவுக்கு வரலாறு காணாத அடியை நேற்று இஸ்ரேல் வாங்கியிருக்குது. அதே நேரத்துல இஸ்ரேலும் என்ன சொல்றாங்கன்னு பார்த்தா, அவங்க தாக்குனது எல்லாமே எங்களுடைய ராணுவ நிலையங்கள் தான், பொதுமக்களே அவங்க தாக்கலைன்னு சொல்றாங்க. ஆனா வந்து இஸ்ரேல் தரப்புல
ஆனா அவங்க மறைக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, இரண்டு விமான தளத்தை தாக்கியதாக வந்து ஈரான் தரப்புல இருந்து சொல்லப்படுது. நாம் எல்லாருமே வந்து ஆரம்பத்துல இருந்தே எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு ஆதங்கம் என்னன்னா, எங்கிருந்து வந்து இத்தனை தாக்குதலும் செஞ்சுட்டு இருக்காங்க இஸ்ரேல்னு பார்க்கும்போது, அவங்களுடைய விமானத்தின் மூலமாக அந்த போர் விமானத்தை கொண்டு வந்து என்ன பண்றாங்க, காசால பாம்பு போட்டுட்டு இருக்காங்க. அங்க வந்து கொத்து கொத்தா மக்கள் இறந்துட்டு இருக்காங்க. அப்ப எத்தனையோ விஷயங்களை நேரடியா போய் அவங்கள்ட்ட சண்டை போடுவதை விடும், அந்த விமான தளத்தை, அந்த விமான ரன்வே, அந்த விமானங்கள் இதெல்லாம் அழிச்சு விட்டுற வேண்டியதானே, அதோட அவங்களுடைய கதை முடிஞ்சிருமே, அவங்க இப்படி ஒரு தாக்குதலை செய்ய முடியாதேன்னு தான் சொல்லி நிறைய பேர் கமெண்ட்ல போட்டுட்டே இருந்தீங்க. அதை தான் வந்து இன்னைக்கு ஈரான் செஞ்சிருக்காங்க. அந்த மாதிரி வந்து போர் விமானங்கள் பயன்படுத்துறாங்களே காசாவில குண்டு போடுறதுக்கு, அதை வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இரண்டு விமானத்தை வந்து, விமான தளத்தை வந்து அவங்க அழிச்சிருக்காங்க. அதுல வந்து மிக முக்கியமாக சொல்லப்படக்கூடியது வந்து பார்த்தா F-35 அப்படிங்கறதுதான் வந்து இருக்கதே மோசமான போர் விமானம்னு சொல்ல, அதை வச்சுதான் இத்தனை குண்டும் போட்டுட்டு இருக்காங்க. முதல்ல அவங்கள்ட்ட 70 வந்து அமெரிக்கா கொடுத்துருந்தாங்க, இப்ப நம்ம போன வாரம் கூட பார்த்தோம் 35 கொடுத்துட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு அதெல்லாம் வச்சு நாசகரமான காரியத்துல ஈடுபட்டு இருந்தாங்க. அந்த F-35 எங்க இருக்கோ அந்த விமான தளத்துலதான் கடுமையான பயங்கர தாக்குதலை வந்து ஈரான் பண்ணியிருக்காங்கிறாங்க. இதை மறுத்துட்டு இஸ்ரேல் என்ன சொல்றாங்கன்னா, அப்படி எதுவும் நடக்கலைன்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஒரு வீடியோ விட்டுருக்காங்க. அந்த வீடியோல பார்த்தா அங்கிருந்து வந்து ரன்வேல அந்த விமானம் ஏறுற மாதிரியும் தரையிறங்குற மாதிரியும் காமிச்சிருக்காங்க. அது புது வீடியோவா தான் இருக்கும், எந்த அவசியம் இல்லை. ஆனா வந்து இஸ்ரேல் அதை மறுத்துட்டு இப்படி சொல்றாங்க. ஆனா ஈரான் வந்து சொல்றாங்க, இல்லை இரண்டு தளங்கள் வந்து வீணா போயிருக்கு. அதுல வந்து பார்க்கும்போது இந்த F-35 இருக்கக்கூடிய நவாத்தீம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விமான தளமும், ரெமோன் சொல்லக்கூடிய இன்னொரு விமான தளமும் வந்து அவங்க வந்து சொல்லியிருக்காங்க சேதம் அடைஞ்சிருக்கு. அதுலயும் ரெமோன்ல 7 தாக்குதல்லாம் வந்து அவங்க செஞ்சிருக்காங்களாம ஏவுகணை தாக்குதல்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி துல்லியமா ஈரான் வந்து தகவல் கொடுக்கும்போது இஸ்ரேல் வந்து மறுப்பு தெரிவிச்சிட்டு இருக்கு. வந்ததெல்லாம் ஒத்துக்கிறாங்க, ஆனா வாங்கினதை மட்டும் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. வந்துச்சு நாங்க திருப்பி அமுச்சு விட்டோம் அப்படிங்கிறாங்க. இந்த நிலைமையில அமெரிக்காவுடைய ஊடகத்திலே சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி ஒரு தாக்குதலை வந்து இஸ்ரேல் மேல யாரும் தொடுத்ததே இல்லை. ஒரு பக்கம் வந்து ஈரான் தொடுத்துட்டு இருக்கும் போது அடுத்த பக்கம் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னு பார்த்தா ஹவுதிக்களும் ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களும் வந்து அவங்களுடைய தாக்குதலை தொடர்ந்து ஏவுகணை தாக்குதல்களை வந்து இஸ்ரேலின் மீது செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னொரு பக்கம் மறுபக்கம் பார்த்தா ஈராக் குரூப்ஸ் இருக்காங்க. அந்த ஈராக் குரூப்ஸ் என்ன பண்ணிட்டாங்கன்னா, அவங்களும் வந்து என்ன பண்ணிருக்காங்க, நேத்து வந்து ஏவுகணை தாக்குதல் பண்ணியிருக்காங்க. அப்போ ஒரே நேரத்துல நேற்று இரவோடு இரவாக ஈரானு, ஈராக்கு, ஹவுதிக்கள்னு சொல்லி மூணு பேரும் இஸ்ரேலை தூக்கி, இஸ்ரேலை நோக்கி தாக்கியிருக்காங்க. நாலா புறத்திலும் சுத்தி சுத்தி அடியான அடி நேத்து வாங்கி இருக்குது இஸ்ரேல். கண்டிப்பா நேத்து நைட் என்ன நடந்துச்சு அப்படிங்கறதை அவங்க வாழ்நாள்லயே மறக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து எல்லா பக்கமும் சுத்தி அடி வாங்கியிருக்காங்கன்னா எப்படி வந்து சேதம் அடையாம இருந்திருக்கும்னு நீங்களே யோசிச்சுக்கணும். இது வந்து வான் தாக்குதல் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாம நேத்து வந்து பார்த்தா 100 சைபர் தாக்குதலும் பண்ணியிருக்காங்க. சைபர் அட்டாக் அப்படிங்கிறது பார்த்தா இன்ஃபர்மேஷன் எல்லாம் திருடுறது, அந்த மாதிரியான விஷயங்கள் செய்வாங்க. இல்ல வந்து இன்டர்நெட் மூலமாக என்ன செய்ய முடியுமோ அதை செய்வாங்க. நேற்று என்ன பண்ணிட்டாங்கன்னு பார்த்தா இதெல்லாம் நடக்கும்போது மின்சாரத்துடைய கட்டமைப்பு எல்லாம் பாதிக்கிற மாதிரி செஞ்சுட்டாங்க. இந்த இடத்துல நம்ம காசாவை தான் நினைச்சு பார்க்கணும். காசாவில இவங்க போய் மருத்துவமனை தாக்கும் போதெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னு தெரியுங்களா, ஃபுல்லா கரண்ட் வந்து, முக்கியமா இன்டர்நெட் சர்வீஸை கட் பண்ணுவாங்க. கரண்ட் எப்பயோ கட் பண்ணிட்டாங்க இவங்க ஆரம்பத்திலே. இன்டர்நெட் சர்வீஸ் எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டு கட் பண்ணிட்டுருவாங்க. அப்படி எதுக்கு கட் பண்றாங்கன்னு பார்த்தா யாரும் யாருக்கிட்டையும் கால் பண்ணக்கூடாது. அப்ப வந்து அடிபட்டு இருக்க ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஆம்புலன்ஸ் மூலமா கூட போயிடக்கூடாது, செத்து போட்டு அந்த மக்கள்னு சொல்லி அங்க எப்ப பார்த்தாலும் வந்து தாக்குதல் நடத்தும் போதெல்லாம் ஆரம்பத்திலிருந்து இன்டர்நெட் சர்வீஸ், டெலிபோன் சர்வீஸ் இதெல்லாம் கட் பண்ணி விட்டு தான் இவனுக்கு தாக்குதல் நடத்துவாங்க. இன்னைக்கு அதே வேலையை ஈரானும் செஞ்சிருக்காங்க. நேத்து 100 சைபர் தாக்குதல் செஞ்சு மின்சாரம் சம்பந்தமான அந்த கட்டமைப்பெல்லாம் வந்து சீர்குலைய வச்சிருக்காங்க. நேத்து கரண்டே இல்லாம இருந்திருக்கு, எச்சரிக்கை. அப்ப அங்க மட்டும் யார் வந்து கால் பண்ணிருக்க முடியும், யாரும் யாரையும் கால் பண்ணிருக்க முடியாது. பொதுமக்கள் பாதிக்கப்படலைங்கிறது இஸ்ரேலுடைய கூற்றாக இருக்கு. இதெல்லாமே செஞ்சுட்டு இப்ப என்ன ஆயிட்டு இருக்குதுன்னு நீங்க கேட்டா, அந்த போரை வந்து ஈரான் இப்ப நிறுத்தி இருக்கு. என்ன சொல்லிட்டாங்கன்னா, நாங்க நைட் ஆரம்பிச்சோம், இதுவரையும் செஞ்சிட்டோம், இப்ப நாங்க செஞ்சது எதுக்காக செஞ்சோம்னா எங்கனால செய்ய முடியும்னு காட்டுறதுக்காக. எங்களை நீங்க அடிச்சீங்கல்ல, அதுக்குதான் இதை காட்டுறதுக்காக தான் நாங்க செஞ்சிருக்கோமோ தவிர உங்க மேல தொடர்ந்து தாக்குதல் செய்யணுங்கிறதுக்காக இல்ல. ஆனா நீங்க விரும்பினா அதை நாங்க செஞ்சு காட்டுவோம் அப்படின்னா என்ன சொல்ல வர்றாங்கன்னா, நாங்க நிறுத்திட்டோம், இதோட முடிஞ்சு, நைட் ஆரம்பிச்சு இப்போட முடிச்சிட்டோம் நாங்க, நீங்க எங்களை அடிச்சீங்களே அதுக்கு அந்த தூதரகத்தை தாக்கியதற்கான தண்டனை இது உங்களுக்கு, அதுக்கான எச்சரிக்கை தான். நீங்க இனிமேல் எங்க வழியில தலை வச்சு கூட வந்து படுக்க கூடாது அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கோங்க. நீங்க யார கூட்டிட்டு சப்போர்ட்டுக்கு வந்தாலும் சரி, நீங்க அமெரிக்கா வச்சு என்ன அழுத்தம் கொடுத்தாலும் நாங்க கேட்க மாட்டோம், நாங்க இன்னைக்கும் வந்து எப்படி கெத்தா இருக்கோம் சொல்லிட்டு காமிச்சிருக்காங்க ஈரான். அடிச்சுட்டு இதோட நிறுத்திட்டோங்கிறதான் வந்து அவங்க அறிவிச்சிருக்காங்க. இது வந்து எண்ட் ஆஃப் த வார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, போர் நின்றுச்சு அப்படிங்கிறாங்க. அப்படின்னா இனிமேல் நாங்க தாக்க மாட்டோம். ஆனா
ஆனா நீங்க தாக்குனா நாங்க இரட்டிப்பாக கொடுப்போம். இப்ப வந்து அவங்க சாய்ஸ், இஸ்ரேல் இப்ப வந்து பதிலுக்கு அடிச்சா கண்டிப்பா ஈரான் அடிக்கும், இல்ல இஸ்ரேல் அமைதியா இருந்துச்சுன்னா ஈரான் அடிக்காது. இந்த இடத்துல ஒரு ரெண்டு விஷயம் இருக்கு. இஸ்ரேல் வந்து கண்டிப்பா வம்பிழுக்கக்கூடிய ஆளுதான், அவங்க கண்டிப்பா அடிப்பாங்க அப்படின்னு தான் நம்ம நினைப்போம். ஆனா அமெரிக்கா என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு பார்த்தா தொடர்ந்து அழுத்தத்தை இஸ்ரேலுக்கு கொடுக்குறாங்க. ஜோ பைடன் நெத்தன்யாகுட்ட சொல்லிட்டாரு, தயவு செஞ்சு எனக்கு ஓட்டு போடணும் மக்கள்லாம், எங்களுக்கு எலெக்ஷன் வருது, நீங்க சும்மா இருந்தாதான் எங்களால வந்து சமாளிக்க முடியும், இங்க வந்து அது கொந்தளிப்பை ஏற்படுத்துது, அதனால எந்த ஒரு பதில் தாக்குதலும் செஞ்சிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி கொண்டிருப்பதாக தான் தகவல்கள் எல்லா பக்கமுமே வெளியே வந்து கொண்டிருக்கு. அப்படின்னா அமெரிக்காவுக்காக வந்து இஸ்ரேல் அமைதியா இருக்குமா அப்படிங்கக்கூடிய கேள்வி இருக்கு. ஏன்னா நெத்தன்யாகுட்டு வந்து என்ன சொன்னாலும் நெத்தன்யாவு வந்து கேட்கக்கூடிய ஆள் கிடையாது. இருந்தாலும் வந்து நெத்தன்யாவு வந்து ஜோ பைடனை வந்து ஏதாவது காம்ப்ரமைஸ் பண்றதுக்கான வேலையை தான் வந்து பார்ப்பாரு. பண்ணிட்டாவது நம்ம என்ன பண்ணிருந்தோம், அங்கிருந்து வந்து எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து இவங்களை தாக்குறது வேலை பார்க்கலான்ட்டு. யாருமே நல்லவங்க கிடையாது. இப்ப சமாளிக்க முடியாத ஒரு சூழ்நிலை வருது. இப்ப நீங்க பேசாம இருந்தீங்க, இந்த போரை வந்து பெருசாக்காம இருக்கலாம், என்னுடைய பதவியும் முக்கியம் இல்லைன்னு சொல்லிட்டு ஜோ பைடன் இப்ப கேட்டிருக்கிறதாகத்தான் தகவல் போயிட்டு இருக்கு. இப்ப வந்து ஒரு 2-3 மணி நேரத்துக்கு நாம என்ன எதிர்பார்க்கலாம்னா எதையுமே செய்ய மாட்டாங்க அப்படிங்கிறது. ஏன்னா வந்து அடிச்சு ஓஞ்சிருக்காங்க ஈரானு, இவங்க வந்து பாத்துட்டு இருக்காங்க இப்ப ஈரான் என்ன பண்ண போறாங்க இஸ்ரேல்ட்டு. இஸ்ரேல் அதே வேலையை பண்ணாங்கன்னா நாங்களும் வந்து என்ன பண்ணுவோம், பதிலுக்கு விடமாட்டோம். இப்ப நாங்க சாம்பிள் காமிச்சிட்டோம், டெமோ தான், இதெல்லாம் சும்மா எச்சரிக்கை தான், நாங்க வந்து அடிக்கணும்னு கூட அடிக்கல, நீங்க எங்களை அடிச்சதுக்கு நாங்க மிரட்டுறதுக்காகத்தான் இதெல்லாம் செஞ்சிருக்கோம், ஆனா இனிமேல் உங்களுக்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஈரான் முடிச்சு புள்ளி வச்சு வச்சிருக்காங்க. ஆனா அதே சமயத்துல இப்போது அமெரிக்கா வந்து சொல்லியிருக்காங்க, ஈரான் செஞ்சது நியாயமான காரியமே இல்லை, ரொம்ப அநியாயம் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஈரானுக்கு எதிராக வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. அதே மாதிரிதான் என்ன பண்ணி வச்சிருக்காங்கன்னு பார்க்கும்போது பிரிட்டானியா, அவங்களை சேர்ந்த அந்த பிரான்ஸ், இவங்க எல்லாம் வந்து என்ன பண்ணிருக்காங்க, ஈரானுக்கு எதிராக வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. இதே வந்து இஸ்ரேல் தாக்குச்சு அப்ப வந்து அந்த கண்டனத்தை தெரிவிச்சு ஏதாவது ஒரு ஆக்ஷன் எடுத்திருந்தா இந்த அளவுக்கு பிரச்சனை வந்திருக்காது. அவங்களும் பொறுத்திருந்து பார்த்தாங்க, யாருமே எதுவுமே செய்யல, அதனால அவங்களே பழி தீர்த்து விட்டாங்க. இதெல்லாம் தான் இப்போதைக்கு வந்து அப்டேட் ஆக இருக்கு. நம்ம அடுத்த ஒரு காணொலியில சந்திக்கலாம்.